ஹை ஹலோ, வெல்கம் டு நோட்டிஃபிகேஷன் தமிழ். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜேஷ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட விஷயமாக மாறிப்போன பிரியாணி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டின் சிறந்த 10 பிரியாணி கடைகளை பற்றி பார்க்க போகிறோம். இது எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருக்கோன்னா, அவங்க வந்து எவ்வளோ வருஷமாக அந்த தொழிலில் இருக்காங்க, ப்ளஸ் வந்து எவ்வளோ கிளைகள் இருக்குது, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், அதுக்கப்புறம் அவங்களோட டேஸ்ட் எப்படி, ஸோ அதன் அடிப்படையில் தான் இதை வரிசைப்படுத்தியிருக்கேன். இது முழுக்க முழுக்க என்னோடய சாய்ஸில் பண்ணது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபேமஸான பிரியாணி கடைகள் இதில் விட்டு போயிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது அந்த கடையை பற்றி போடலாம் கண்டிப்பாக. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப தெரிஞ்ச திண்டுக்கல் தலப்பாக்கட்டி தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த தொழிலில் வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக இருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1987. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகசாமி நாயுடுன்னு சொல்லிட்டு திண்டுக்கல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் நாகசாமி தனபாலன் தான் வந்து இதை வந்து ரொம்ப பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் கொண்டு போனது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 60 பிரான்ச்சஸ் இருக்குது, கர்நாடகாவில் 14 இருக்குது, கேரளாவில் ஒரு பிரான்ச்சு, ப்ளஸ் ஓவர்சீஸ் ஸ்ரீலங்கா துபாய் யூரோப் அந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. இவங்களோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான், அந்த சீரக சம்பா ரைஸில் பண்ணுற மட்டன் பிரியாணி. இவங்களோட ஃபஸ்ட்டு பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாயக்கம்பட்டி அருணாச்சலம் நகர் திண்டுக்கல்ல இருக்குது. மேக்ஸிமம் ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணி நைட்டு 10:30 மணி வரையும் இருக்குங்க. மட்டன் பிரியாணி 289, சிக்கன் பிரியாணி 249, 65 பிரியாணி 259 சார்ஜ் பண்ணுறாங்க. சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இரண்டாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா 130 வருடம் பழமை வாய்ந்த நம்ம ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி தாங்க. இது வந்து 1890 இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உசேன் பாயின்னு சொல்லிட்டு இவர் வீட்லேயே பிரியாணி செஞ்சு செல் பண்ணிகிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் 1932 இவரோட சன் வந்து குர்சித் பாய் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பஜார் ஸ்ட்ரீட்டில் வந்து குர்சித் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு. அது இப்போவும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1971 அந்த குர்சித் பாயோட சன் வந்து சன்னின்லா வந்து நசீர் அகமது வந்து ரஹ்மானியா பிரியாணி ஹோட்டல்னு சொல்லிட்டு ஆம்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த ஸ்டார் பிரியாணி யார் ஃபோன் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா முனீர் அகமது நசீர் அகமதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பசங்க விஷயம் ரன் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க டோட்டல் அவுட்லெட் பார்த்தீங்கன்னா 34 பிரான்ச்சஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, அது இல்லாமல் வெளிநாடுகள்லையும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ஹெட் ஆஃபீஸ் கார்பரேட் ஆஃபீஸ் வந்து கன்னிகாபுரம் ஆம்பூரில் இருக்குது. இவங்களோட ஓப்பனிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையும். இவங்களும் சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, ப்ளஸ் மட்டன் பிரியாணி 250, சிக்கன் பிரியாணி 190 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வேணு பிரியாணிங்க. இதுவும் நிறையா மக்களால் விரும்பப்பட்ட ஒரு பிரியாணி. இதோட ஹிஸ்ட்ரி வந்து சரியாக தெரியலைங்க, 2009 தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி பார்த்தேன். ஓனரும் மகேஸ்வரின்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த திண்டுக்கல் வேணு பிரியாணி. இது ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கார்ஸ்ட் பேகம்பூர் திண்டுக்கல்ல இருக்குது. இவங்களோட மெயின் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி உங்கள்கிட்ட இல்லை. ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து 11 AM to 4:30, அப்புறம் ஈவினிங் 5:30 to 10:30 வரையும். இவங்களும் பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மட்டன் பிரியாணி வந்து 270, குவார்டர் வந்து 130. இவங்களோட பிரான்ச்சஸ் எங்கேன்னு பார்த்தீங்க ரொம்ப லிமிட்டட் தான் இருக்குது, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் பொள்ளாச்சிங்க. நாலாவது இதுன்னு பார்த்தீங்கன்னா இனாம் குளத்தூர் செவத்தக்கனி பிரியாணிங்க. இது திருச்சி மக்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா திருச்சியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் உள்ள இனாம் குளத்தூரில் தான் இருக்குது. இது வந்து 1977 இருக்குங்க, 30 வருஷமாக அந்த பிஸ்னஸில் இருக்காங்க. இவங்களோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த பிரியாணி கிடைக்கும், அதுவும் மதியானம் 1 to 3:30 வரையும் மட்டும்தான். இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு அவர் பெட் நேம் வந்து செவத்தக்கனி. இவர் சின்ன இட்லி தோசை கடை மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1985 தான் இவங்க பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விறகு அடுப்பை வச்சு பண்ணுற பிரியாணி. இப்போ யார் மேனேஜ் பண்ணுறன்னு பார்த்தா பீர் முகமதுன்னு சொல்லிட்டு அவர் தான் மேனேஜ் பண்ணிருக்காரு. எங்கள்கிட்ட சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான், 250 சார்ஜ் பண்ணுறாங்க. ஓப்பன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா மதியம் 1 to 3:30 வரையும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், வேறு எந்த பிரான்ச்சும் உங்களுக்கு கிடையாது. இதில் அஞ்சாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை அம்சவல்லி பவன். இது மதுரை மக்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் அந்த தொழிலில் இருக்காங்க. 1952 ஒரு ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால் பிள்ளை அம்சவல்லி அம்மாள்னு இவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ யார் மேனேஜ்மெண்ட் பண்ணுறான்னு பார்த்தா ஜீவா அண்ட் கோ கார்பரேட் கம்பெனி தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெல்லி ஸ்ட்ரீட் மதுரையில் இருக்குது. காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும்.
இவங்கள்ட்ட வந்து மெயின் மட்டன் பிரியாணி சிக்கன் நாட்டுக்கோழி பிரியாணி தான், பிராய்லர் கிடையாது. மட்டன் பிரியாணி சிக்கன் நாட்டுக்கோழி பிரியாணி ரெண்டுமே வந்து 230 சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களோட ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மதுரையை தவிர வேறு எங்கேயுமே பிரான்ச் இல்லைங்க. அந்த மதுரையில் உள்ளது அந்த ஒரே ஒரு பிரான்ச் தான், ஈஸ்ட் வெல்லி ஸ்ட்ரீட். ஆறாவது இடத்துல சேலம் ஆர்ஆர் பிரியாணிங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய நிறுவனமாக வந்திருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 16 வருஷமாக இருக்குதுங்க இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணி. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழ் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபவுண்டர். 1998 தள்ளுவண்டி கடையிலேயே வந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி போட்டது இவர் ஒருத்தர் தாங்க சென்னையிலேயே. 2000 வருஷம்தான் இவர் வந்து தள்ளுவண்டி கடையை விட்டுட்டு ஏர்ஃபோர்ஸோட தாம்பரத்தில் ஈஸ்ட் சென்னையில் தான் ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணார். இப்போ வந்து சென்னையிலே பெரிய பிரியாணி ஃபேக்ட்ரியே இருக்குங்க இவங்களுக்கு. ஒரே இடத்துல அவ்வளோ பிரியாணி பண்ணி எல்லா பிரான்ச்சுக்கும் போகும். இவங்களோட அவுட்லெட் பார்த்திங்கன்னா மொத்தமாக 15 பிரான்ச்சஸ் இருக்குது சென்னை ஃபுல்லாக. அது இல்லாமல் சேலத்துலேயும் இருக்குது. இந்த மட்டன் பிரியாணி 310 சார்ஜ் பண்ணுறாங்க, சிக்கன் பிரியாணி 240 சார்ஜ் பண்ணுறாங்க, 65 பிரியாணி 260 சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களும் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 7வது இடத்துல KMS ஹக்கீம் கல்யாண பிரியாணி. இவங்க 35 வருஷம் அந்த பிரியாணி இதில் இருக்காங்க. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KMS ஹக்கீம் சொல்லிட்டு அவர் தான் ஃபவுண்டர். இவர் வந்து கல்யாணங்களுக்கு சமைக்கிறவர். அதுக்கப்புறம் இவங்க வந்து இதான் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இதை மேனேஜ் பண்ணிட்டு வர்றது வந்து KMS முகதின்னு சொல்லிட்டு அவரோட சன்னு தான் பண்ணிட்டுருக்காரு. இவங்க பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா திருச்சி, பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இப்போ ரீசெண்டாக சென்னையிலையும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க மெயின் ஸ்பெஷல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி டயத்தில் வந்து ஒரு 10 வான்கோழி பிரியாணி போடுவாங்க. வான்கோழி 65 தீபாவளி டைமில் அது வந்து இவங்க ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அதே மாதிரி இவங்கள்ட்ட பக்கெட் பிரியாணி, அதே மாதிரி மந்த்லி ஏதாவது ஒரு ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. இவங்கள்ட்ட எப்போதுமே போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும். இவங்கள்ட்ட மட்டன் பிரியாணி 260 சார்ஜ் பண்ணுறாங்க, சிக்கன் பிரியாணி 230 சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களோட ரைஸ் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் தான். 8வது இடத்துல ஆசிஃப் பிரியாணி. இவங்க ஃபஸ்ட்டு சென்னையில் பட் ரோட்டில் ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் தான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட 25 பிரான்ச்சஸ் இருக்குது இங்கே கேரளாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆசிஃப் அகமதுன்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபவுண்டரு. இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து இப்போ திருவனந்தபுரத்தில் இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க நிறையா ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நிறையா இடத்துல இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரியாணி கடை. இங்கே சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா 220 சார்ஜ் பண்ணுறாங்க, மட்டன் பிரியாணி 285 சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் 65 பிரியாணி, அது இல்லாமல் நிறையா பிரியாணிஸ் இருக்குது, ஃபிஷ் பிரியாணி அந்த மாதிரி. இவங்களோட ரைஸ் பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 9வது இடத்துல SS ஹைதராபாத் பிரியாணி. இவங்களும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த பிஸ்னஸில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 1998 இவங்க வந்து சின்ன வண்டி கடையாக ப்ராட்வேயில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரியாணியும் 65 மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபஸ்ட்டு பிரான்ச் பெரம்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சின்ன ஹோட்டலாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 25 பிரான்ச்சுக்கு மேலே இருக்குது இவங்க SS பிரியாணியோட பிரான்ச்சு. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அப்துல் சமாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபவுண்டர். இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ப்ராட்வேயில் இருக்குது. இவங்க யூஸ் பண்ணுற ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பாஸ்மதி ரைஸ் தான். அதே மாதிரி இவங்க ரொம்ப ஃபேமஸ் எதுலன்னு பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணியில் தான். பக்கெட் பிரியாணியில் ரொம்ப ஃபேமஸ் இவங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து டேக்அவே வந்து பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு போவாங்க. காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரீசனபிள் தான். சிக்கன் பக்கெட் பார்த்திங்கன்னா வந்து 1200, இதில் வந்து 5-6 பேர் சாப்பிட்லாம். அதே மாதிரி மட்டன் பக்கெட் வந்து 1800, 7% சாப்பிட்லாம். பக்கெட் காம்போட அவங்க 65 தருவாங்க, எக் தருவாங்க, ஸ்வீட் தருவாங்க. 10வது இடத்துல ஜூனியர் குப்பண்ணா. இவங்களும் கிட்டத்தட்ட 60 வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. 1960 மிஸ்டர் குப்பண்ணாவும் அவங்களோட ஒய்ஃப் ருக்மணி குப்பண்ணாவும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பேஷனை சின்ன ஹோட்டலாக ஈரோட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வந்து கொங்குநாட்டு ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹோட்டலோட கோ ஃபவுண்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பசங்க கே மூர்த்தி அண்ட் கே ஆறுமுகம். இவங்க ரெண்டு பேரும் தான் இதை இப்போ மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டில் 36 பிரான்ச் இருக்குங்க. அது இல்லாமல் கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, சிங்கப்பூர், நெதர்லாண்டில் பிரான்ச்சஸ் இருக்குது அவங்களுக்கு. இவங்க யூஸ் பண்ணுற ரைஸ் பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ். கொங்கு நாட்டு ஸ்டைலில் இருக்கும் இவங்களோட பிரியாணி. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா டிடி கே ரோட், அல்வார்பேட்டையில் இருக்குது. இவங்களோட ஹோட்டல் டைமிங்ஸ் வந்து மார்னிங் 8:30 நைட்டு 10:30 வரைக்கும் இருக்கும். இங்கே மட்டன் பிரியாணி 300 சார்ஜ் பண்ணுறாங்க, சிக்கன் பிரியாணி 250 சார்ஜ் பண்ணுறாங்க. நன்றி மக்களே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரத்துக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் தமிழ். நன்றி மக்களே, வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ்.